வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர். இந்த நம்ம என்னோட பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1-12 மாணவர்களுக்கு இன்று பக்ரீத் பண்டிகை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஸோ நாளைய தினமும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை, தமிழகத்தில் தொடர்ந்து 4 நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பாக சற்று முன்பு தமிழக அரசு ஊடக தளங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சிங்கன்னா உடனுக்குடன் எஜுகேஷனில் எல்லா அப்டேட்டும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பக்ரீத் பண்டிகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொது விடுமுறை தான். ஸோ நாளை தினமும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள், மெயினாக சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை, பக்ரீத் பண்டிகையினையொட்டி இன்று பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது, நாளையும் விடுமுறை அளிக்க வேண்டும் என அரசியல் தலைவர்கள் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஒருவேளை நாளையும் விடுமுறை அளிக்கப்பட்டால் சனிக்கிழமை நாளை மறுநாளும் ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை வருகிறது. இதனால் தொடர்ந்து தமிழகத்தில் 4 நாட்கள் விடுமுறையாக அமையும் என்பதால் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து கொண்டு வருகின்றனர். தற்போது வந்து பார்த்தீங்கன்னா 4 நாட்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுவது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ மெயினாக வந்து இவங்களோட கோரிக்கை வந்து என்னென்னா, பக்ரீத் பண்டிகையினையொட்டி அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை, பொது விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும், தமிழக அரசு ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பக்ரீத் பண்டிகையினை கொண்டாட ஏராளமானோர் சொந்த ஊருக்கு சென்று இருப்பதால் வியாழக்கிழமை பக்ரீத் பண்டிகை முடிந்து அடுத்த நாள் அதாவது வெள்ளிக்கிழமை திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் வெள்ளிக்கிழமையும் விடுமுறை அளிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீத், அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையே வந்து பார்த்தீங்கன்னா பொது விடுமுறை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலி பண்ணுற மாதிரி இருந்தால் தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட். வீடியோ அனுப்பினதான் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. தேங்க்யூ.